பேக் டு மை யூடியூப் சேனல். சொல்லர் எப்படி இருக்கிறீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இட்ஸ் கொன் பி அ ட்ராவல் விலாக். இன்னைக்கு நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ், வெரி பிஸி லொக்கேஷன், ஃபேமஸ் லொக்கேஷன். ஆண்டேரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் கால்ட் லயன்ஸ் ஹெட், டோபர் மோரியில் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் காலையிலேயே வரணும், ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸான லொக்கேஷன் அண்ட் ஆல்சோ வெரி பிஸி லொக்கேஷன். பார்க்கிங்லாம் கிடைக்காது, சின்ன பார்க்கிங் தான் உங்களுக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் வீக்கெண்ட்லாம் நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்துடுங்க, ஒரு 6-7 o'clock இங்கே நீங்கள் அங்கே வந்துடுங்க. ஸோ யா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் தெரியும் நம்ம இப்போது இங்கே இருக்கிறோம். இதுதான் இப்போ இதில் தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி நம்ம நேராக நம்ம மேலே போனோம் அப்படின்னா லயன்ஸ் ஹெட் லுக் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதான் செம்மையாக இருக்கும் அந்த ஸ்பெக்டாகுலர் வியூ. வீடியோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கெலாம் சூப்பர் லொக்கேஷன். வாங்க நம்ம ட்ரெயின்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ட்ரெயிலே தான் போகிறீங்கன்னா அதிலே தான் இருக்கணும். அங்கங்கே நீங்கள் வந்து உள்ள எதுவும் போயிடாதீங்க. போனீங்கன்னா ரேபிட் ஸ்நாக்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பியர்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நமக்கு அவங்கலாம் இப்போ இப்போதைக்கு அவசியம் இல்லை, அவங்க அவங்க இடத்துல இருக்கட்டும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயில் வந்து வெரி லாங் ட்ரெயில். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இடையில வந்ததுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னென்ன ஃபுல் ட்ரெயிலையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், போர் அடிக்க விரும்பலை. ஸோ நம்ம நேராக லுக் அவுட்டில் தான் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அசை சார், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இடையில வந்ததுன்னா உங்களுக்கு நான் பார்க்குறேன். பாதி தூரம் மாதிரி தந்து போனாலும் எனக்கு தெரியல, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே உங்களுக்கு நான் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம நடந்து வந்த ட்ரையலில் 1 hour நடந்து வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த பார்ட் முடிஞ்சது, இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு நடந்தவன அந்த 1 hour வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதையே ரொம்ப கரடு முரடாக இருந்தது, நடக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட்டு நம்ம நடந்து வந்துட்டோம். இப்போ இந்த பாதையை பாருங்கள், இட்ஸ் ஸோ கிளியர். நீங்கள் இப்போ ஓன் கூட செய்யலாம் அந்த பாதையில். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப் நிறைய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அங்கேயே நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான ஒரு பண்ணிவிடுவோம், அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ ஹேவ் டு கீப் கோயிங். நம்ம அதையே நம்ம நினச்சி யோசிக்காமல் ஹேவ் டு கீப் வாக்கிங் அட் லைக் திஸ் அலையன்ஸ் ஹெட் லுக் அவுட்டோட அடுத்த ட்ரையல் இந்த வழியாக போய் போகுது. அதுக்குள்ளே நாங்கள் இங்கே போக போகிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 1.5 kilometer கிட்ட நடக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 400 meters ஒரு லயன்ஸ் ஹெட் ஹார்ட் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னென்ன நம்ம போய் பார்க்குறப்ப நமக்கு தெரியும், நம்ம பார்த்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் அவுட் வந்து 600 meters இருக்கு. இதுதான் நம்ம போக வேண்டிய
டெஸ்டினேஷன். 1.5 கிலோமீட்டர். லெட்ஸ் கீப் வாக்கிங். இதான் பார்ட் ஹோல், ஒண்ணுமே இல்ல. வாங்க நம்ம திருப்பி போலாம். நான் கூட பார்ட் ஹோல் என்னமோ இருக்கும்னு நினைச்சு வந்தேங்க. இட்ஸ் ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா ஒரு இதான் இதான் பார்த்தோம். நான் வந்து தப்பாக ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு குகை மாதிரி இருக்குது. அதில் இப்படி நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மலை மரம் மலையும் போய் நல்லா இருக்குது. இன்னைக்கு எப்படி வர்ணிக்கணும், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் கைஸ் டேக் அ லுக், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நல்லா ரம்யமாக இருக்குது. ஸ்பைடர்ஸ் கூட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்ட் ஹோல். நம்ம அப்போ தப்பான ஒரு இடத்த பார்த்துட்டு இருந்திருந்திருக்கோம். ஸோ இந்த பார்ட் ஹோல் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் ஐஸ் ஏஜ் முடிகிறப்போ இது வந்து உருவாயிருந்திருக்கு. எப்படின்னா அங்கே ஐஸ் நிறைய இருந்து அந்த ஐஸ் மெல்ட் ஆகி உருகி அப்போ இந்த பாறை வந்து எரோட் ஆகி அப்படி உருவானது தான் இந்த பார்ட் ஹோல். பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் போயிருந்துருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்களா? இப்போ இந்த மலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது. ஐ திங்க் வி ரீச் த லுக் அவுட். லெட்ஸ் கோ அண்ட் சீ. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப விண்டியாக இருந்தது, பயங்கர காற்றாக இருந்தது.
இன்னைக்கு போட முடியல. ஸோ அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அதே ஸ்பாட்ல நம்ம அடுத்த ஒரு சைட்ல போய் நம்ம பார்க்க போறோம். அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே ரொம்ப அதிகமாக காற்று இல்லை அப்படின்னா நம்ம போய் பார்க்கலாம் எப்படி நமக்கு நின்று பார்க்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியுதா, அந்த ஒரு அந்த அந்த காற்று பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியுதா, லைனோட ஹெட் மாதிரி இருக்கு. ஸோ இங்கே ரொம்ப காற்றா இருக்குது, என்னால் இதை தாண்டி அங்கே போக முடியல, போய் நின்று உங்களுக்கு பார்க்க முடியல, தட்ஸ் நாட் சேஃப். ஸோ இதுதான் லைன் சரினா, அந்த நம்ம அந்த பாறையோட அந்த முகப்பு வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிங்கத்தோட தலை மாதிரி இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் லைன் ஹெட் பேர். ஸோ இதே இதில் நம்ம அடுத்த சைட்லேயே போய் பார்க்கலாம், ஏதாச்சும் வியூ நல்லா கிளியராக தெரியுதா அப்படின்னு. இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப விண்டியா இருக்கு, எங்களால நடக்க கூட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட கலருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நல்ல லைட் க்ரீன் கலரில் இருக்குது, இளம் பச்சை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலர் மாறுது, ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இன்னும் டார்க் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டார்க் ப்ளூ கலரில் அப்படி போயிட்டே இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த இடம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காற்று மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுதான் எனக்கு வீட்டுக்குள்ளான வியூ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்து நான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் இங்க நேரம் கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப நடக்க ஆரம்பிக்க போறேன். வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இப்போ 6 o'clock ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு இந்த டே இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் If you like this video, please give a thumbs up and subscribe to my channel for more videos and hit the bell icon. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஏரியாவில் நான் எடுத்த நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸை வந்து நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் செக் மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அஸ் வெல். என்ன லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா, பை பை, டேக் கேர், சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.